வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்னி பிளஸ் சீரீஸான ஜெஸ் பியாண்ட் எபிசோட் ஒன்னை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சீரீஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. இது ஒரு ஆன்தாலஜி சீரீஸ், டோட்டலாக 8 எபிசோடு இருக்குது. ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜோனர். என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு மஸ்ட் வாட்ச் சீரீஸ் சொல்லுவோம். அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு வைப் கிடைக்குதோ அந்த வைப் வந்து இந்த சீரீஸை பார்க்கும்போது நம்மளுக்கு டெஃபினட்டாக கிடைக்குது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எபிசோட் ஒன்று பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்கில் ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க, எல்லா பசங்களும் அங்கே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. நம்மளோட மெயின் கேரக்டர் வெரோனிகா வராங்க. இப்போ பிரின்ஸிபால் வந்து வெரோனிகாவை மீட் பண்ணணும்னு அவங்களோட ஆஃபீஸுக்கு கூட்டிருக்காங்க. வெரோனிகா பிரின்ஸிபாலை மீட் பண்ண போதான் தெரியுது. அதாவது வெரோனிகா வந்து ரொம்பவே ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட், எப்பயுமே அவங்க கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் கிளாஸில் நடந்த எல்லா டெஸ்ட்லையுமே வெரோனிகா ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ டீச்சர் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, இன்றைக்கி பிரேக்கில் எதுக்காக நீ டேபிள் மேலே ஏறி நின்று கத்திக்கிட்டு இருந்தேன்னு. அதுக்கு வெரோனிகா சொல்கிறாங்க, இந்த சம்மர் வெகேஷனில் தான் நான் உலகத்தை பற்றியே புரிஞ்சுக்கிட்டேன். அமெரிக்காவில் இருக்க எல்லா ஸ்கூலும் லஞ்ச் பிரேக்கில் ஹாம்பர்கர் போடுறாங்க, அதில் அவங்க பீஃப் ஆட் பண்ணுறாங்க. அந்த பீஃப் வந்து காற்றுல கலந்து மீத்தேனாக மாறிடுது. அதனால் வேர்ல்டுக்கு எவ்வளோ பொல்யூஷன் தெரியுமா? இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் லஞ்ச் பிரேக்கில் டேபிள் மேலே ஏறி நின்று கத்தனா, அது தப்பான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க டீச்சர் சொல்கிறாங்க, நீ மட்டும் இல்லை, உன்னோட நடவடிக்கை டோட்டலாக மாறிடுச்சு. இந்த சம்மர் வெக்கேஷன் முன்னாடி ரொம்பவே நல்லா படிச்சிருந்தேன், உன்னோட ட்ரெஸ் போடுறது அண்ட் இப்போ பார்த்தோன்னா ஒரு ஃப்ரீ ஆட்டிடியூடே நீ சுற்றிட்டுற, இந்த மாதிரி இருந்தால் சுத்தமாக நல்லதே இல்லை. ஸ்கூலோட பிரின்ஸிபல், நான் இப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வெரோனிகாவை வேறு ஒரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. வெரோனிகா அவங்க பிரின்ஸிபால் கிட்டே கெஞ்சிறாங்க, எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் வேணால் வேறு எதாவது பனிஷ்மெண்ட் தாங்கன்னு. ஆனால் அவங்க பிரின்ஸிபால் ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லிட்டு அவங்கள மிஸ் ஜெனிவிஸ்னு ஒரு ஸ்கூலுக்கு மாற்றுறதுக்கு இப்போ ஆர்டர் போட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து வெரோனிகா கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீ வந்து இந்த சம்மர் வெகேஷன் முன்னாடி ரொம்பவே நல்லா இருந்தா, நல்லா படிச்சுட்டு இருந்த, ஓடி ஆடி விளையாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தா, ஆனால் நீ டோட்டலாக மாறிட்ட, நீ பழைய வெரோனிகாவாக வந்து ஆகணும், அதுதான் எங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ வெரோனிகாவை கொண்டு போய் மிஸ் ஜெனிவிஸ் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. புது ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் பேர் ஜெனிவி, அவங்கள நம்ம வெரோனிகா அப்பா அம்மா போய் மீட் பண்ணுறாங்க. பார்க்கவே ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்குது. அதாவது எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி தான் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அண்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஹேர் ஸ்டைல் தான் இருக்குது. அவங்க அப்பா அம்மா பிரின்ஸிபால் கிட்ட கேட்குறாங்க, எதனால எல்லாரோட ஹேர் ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்குது? அதுக்கு பிரின்ஸிபால் சொல்கிறாங்க, எல்லாருமே இந்த ஸ்கூலில் இருக்கவங்க படிப்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்களோட அழகில் யாரும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு. அப்போது அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் வர, அவளோட பேர் எதர், அவள் தான் நம்ம வெரோனிகாவோட ரூம்மேட். நம்ம வெரோனிகா வந்து வாயில் ஒரு சூயிங் கம்மை போட்டு மென்னுக்கிட்டே இதை வந்து எதர் பிரின்சிபால் கிட்ட போட்டு கொடுக்கறா. உடனே பிரின்சிபால் சொல்றாங்க, இந்த ஸ்கூல்ல வந்து chewing gumனா அலோட் இல்லைன்னு. அப்போ வெரோனிகா வாயில் இருக்க பபுள் கம் எடுத்து அங்கே இருக்க லேம்ப் போஸ்ட்டில் ஓட்டுறா. அவளோட பேரண்ட்ஸ் வந்து பிரின்ஸிபால் கிட்ட சாரி கேட்குறாங்க. அது பிரின்ஸிபால் சொல்கிறாங்க, இதை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லா பொண்ணும் இங்கே வரப்போது இப்படி தான் இருப்பாங்க, நான் வந்து எல்லாரோட பெண்டையும் நிமித்திருவேன்னு. இப்போ வெரோனிகா அண்ட் எதர் ரெண்டு பேரும் அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. வெரோனிகா எதர்கிட்ட சொல்கிறா, பிரின்ஸிபால் தான் இல்லைனா நீ இப்போ நார்மலாக இல்லைன்னு. அதுக்கு எதர் சொல்கிறா, நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் இருப்பேன்னு. வெரோனிகா எதர்கிட்ட சொல்கிறேன், என்ன அந்த பிரின்ஸிபால் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் அவளோட தலைமுடியை பாரு, பார்க்கவே கன்றாவியாக இருக்குன்னு. அதுக்கு எதர் சொல்கிறா, இந்த ஸ்கூலில் இருக்க எல்லாரோட ஹேர் ஸ்டைலும் அப்படி தான் இருக்கும், விலச்சி ஒருத்தவர் இருக்காரு, அவர் நம்மளோட ஹேர் ஸ்டைலை இப்படி மாத்திருவார்னு. இப்போ வெரோனிகா அவ கையில இருக்க ஒரு மியூசிக் பாக்ஸை எடுத்து அங்க ஒரு பாட்டு ஆன் பண்றா. எதர் கடுப்பாகி அந்த மியூசிக் ஆஃப் பண்றா, இந்த ஸ்கூல்ல வந்து மியூசிக்கே அலௌட் இல்லைன்னு. நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு பேரும் தூங்குறாங்க. விடிய காலையில் 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஏச்சி வெளியில போறாங்க அண்ட் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல் வந்து பிகின் ஆகுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, யாரும் யாருக்குமே சிரிச்சு கூட பேச மாட்டாங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்க போது ஒரு டீச்சர் வந்து ஒரு பாடம் நடத்துறாரு. அப்போ வெரோனிகா கேர்ள்ஸ் ஃப்ரீடமை பற்றி பேசுகிறா, அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுமே அவளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போவே நம்மளுக்கு தெரியுது இங்கே ஏதோ ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பிரின்ஸிபால் வந்து வெரோனிகாவை அவங்களோட ஆஃபீஸில் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. வெரோனிகா பிரின்ஸிபாலோட ஆஃபீஸுக்கு போகிற, அங்கே வந்து விளைச்சு நிற்கிறாரு. அவர் தான் ஸ்கூலில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஹேர் கட் பண்ணி விடுவார். வெரோனிகாவோட தலையை தான் இப்போ மெஷர் பண்ணுறாரு. அப்போ வெரோனிகா கேட்குறா, எதுக்காக முடிவெடுறதுக்கு தலையெல்லாம் மெஷர் பண்ணுறீங்கன்னு. முடியெல்லாம் திருப்பி திருப்பி கோதிக்கிட்டு இருக்க போது வெரோனிகா சொல்கிற, முதல்ல என் மேலேருந்து கையை எடுங்கன்னு. அப்போ பிரின்ஸிபால் சொல்கிறாங்க, சரி இப்போ விடு, நாளைக்கு இவ்வளோ பார்த்துப்போம், நீ எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ அவர் அடுத்த நாள் நைட் சொல்கிறார், சரி நாளைக்கு நைட் வந்து வெரோனிகாக்கு நீ ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், நானும் பர்சனலாக வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. நெக்ஸ்ட்டு நைட் எல்லாரும் தூங்கினோடனே வெரோனிகா ஒரு பேக்கில் அவளோட பொருட்கள்லாம் எடுத்து போட்டு, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சா போதுன்ற சாமின்னு வெளியில் வர, அந்த இடத்துல ஒரு பொண்ணை மீட் பண்ணுறா. அவளோட பேர் வந்து கிளார். கிளார் வெரோனிகா கிட்டே சொல்கிறா, ஆல்ரெடி இங்கேருந்து ரெண்டு பொண்ணுங்க தப்பிக்க பார்த்தாங்க, இங்கே செக்யூரிட்டிலாம் ரொம்பவே டைட்டாக இருக்கும், நான் நினச்சா ஃபென்ஸை தாண்டி உன்னை வேணால் கூட்டிகிட்டு போய் விட்டுருவேன், அதுக்கப்புறம் நீங்கள் தப்பிச்சு போயிடலாம், நாளைக்கு தானே உன்னோட ஹேர் ட்ரீட்மெண்ட், உன்னோட ஹேர் ட்ரீட்மெண்ட் மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்கிறான். அப்போது வெரோனிகா கேட்குறான், அப்படி என்ன இருக்குது ஹேர் ட்ரீட்மெண்ட்னு சொல்ல போது, கிளார் வந்து வெரோனிகாவை ஒரு பைப் மூலயமா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே பிரின்ஸிபால் விலேச் ஆண்டு இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு வந்து சேரில் உட்காந்து அவளோட கை காலை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பிரின்ஸிபால் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, எதனால்
அதனால இன்னைக்கு கிளாஸ்ல நீ ஒரு மாதிரி நடந்துகிட்ட, டீச்சர் சொல்றத கேட்கவே இல்லைன்னு அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா. எனக்கு புரியல, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் டென்ஷன்ல இருந்த மாதிரி இருந்தேன், அதனால தான் என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்கன்னு சொன்னோடனே விழிச்சு வந்து அந்த பொண்ணு மண்டையில ஒரு ஜாரை கவுக்குறாரு. உடனே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைல் மாறிடுது. அப்பதான் தெரிய வருது இவங்க எல்லாருமே, இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அது மூலியமா இவங்க சொல்றது படி கேட்கற மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. இதை வெரோனிகா அண்ட் கிளார் ரெண்டு பேரும் அங்க நின்று சீக்கிரட்டா பார்த்துட்டு இருக்காங்க. தெரியத்தனமா வெரோனிகா ஒரு ஸ்க்ரூவை தட்டி விட்டா, உடனே இவங்க ரெண்டு பேரும் இங்க யாரோ இருக்காங்க நோட் பண்ணிட்டாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர ட்ரை பண்றாங்க. இவங்க வந்த பைப் மூலியமாவே அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ கிளார் வெரோனிகா கிட்ட சொல்றா, இந்த மாதிரி என்னையும் பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனா எனக்கு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால என் தலையில வந்து ஒரு மெட்டல் பிளேட் வச்சாங்க. ஒருவேளை அந்த மெட்டல் பிளேட் தான் இந்த பிரெயின் வாஷ் பண்றத தடுக்குதோ என்னமோ. அப்போ வெரோனிகா கேட்கறா, பேசாம நீ இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம்ல. அதுக்கு கிளார் சொல்றா, என்னோட தங்கச்சி இங்க ஒருத்தவ இருக்கா, அவளை இவங்க பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க, அவ இல்லாம நான் தப்பிச்சு போகவே முடியாது. அதுக்கு வெரோனிகா கேட்கறா, பேசாம உன் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு நீ அவளும் ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பிச்சு போயிடலாம்ல. அப்போ கிளார் சொல்றா, பிரெயின் வாஷ் பண்ணக்கு அப்புறம் என் தங்கச்சி கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல, நான் யாருன்னு அவளுக்கு சுத்தமா தெரியல. இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே அவங்க யாருன்னு மறந்துட்டு தான் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க யாருன்னே அவங்கள மறக்க வச்சிருக்காங்க. இப்போ என் தங்கச்சிக்கிட்ட நான் போய் வா நம்ம ரெண்டு பேரும் இங்கேருந்து தப்பிச்சலான்னு சொன்னால், அவள் உடனே போய் பிரின்ஸிபால் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடும். அதுக்கப்புறம் என்னையும் முடிச்சு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. ஆனாலும் என் தங்கச்சி இல்லாமல் என்னால் இந்த இடத்த விட்டுட்டு வர முடியாது, அதனால தான் நான் இந்த இடத்துலேயே இருக்கேன், நீயாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போன்னு கிளார் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே ஸ்கூலோட லஞ்ச் பிரேக்கில் வெரோனிகா அங்கே நின்று விசில் அடிச்சுட்டு இருக்கா. அவளோட பிரின்ஸிபால் அந்த இடத்துக்கு வந்து இந்த ஸ்கூலில் யாரும் விசில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வந்து நைட்டு நீ சப்பர் முடிஞ்ச உடனே என்னோட ஆஃபீஸுக்கு வா, நானே உன்னை சலூனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஒன்றை மாதிரி எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன், எல்லாரோட பெண்டியும் நான் வளைச்சிருக்கேன், அதே மாதிரி தான் உன்னையும் உடச்சி நான் ஒரு நல்ல பொண்ணாக மாற்றுவேன்னு. இதை கேட்டு வெரோனிகா ரொம்பவே கடுப்பாயிட்டா. இப்போ கிளார் அவளோட ரூமில் போய் மீட் பண்ணி, நம்ம இன்றைக்கே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஆகணும், நம்மளோட பிளான் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. கிளார் நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை, அவளோட ஆக்டிவிட்டி ரொம்பவே மாறி இருக்காது வெரோனிகா நோட் பண்ணுறா. அப்போ தான் கிளார் கிட்ட கேட்குறான், உனக்கு என்ன ஆச்சு? அதுக்கு கிளார் சொல்கிறா, என்ன ஆச்சுன்னு எனக்கு சரியாக தெரியல, நேத்தி வந்து என்னை சலூனுக்கு கூப்பிட்டு போனாங்க, என்னோட தலையில் மெட்டல் பிளேட் இருக்கிறத டாக்டர் கண்டுபிடிச்சாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம்லாம், ஆனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போதான் வெரோனிகாவுக்கு புரியுது கிளாரியும் பிரெயின் வாஷ் பண்ணி அவளோட நட்டை கைட்டிட்டாங்கன்னு. அடுத்து வெரோனிகா அவளோட ரூமில் இருக்கா, ஸ்கூலோட பெல் அடிக்குது. எதிர் வந்து வெரோனிகா கிட்ட சொல்கிறா, பெல் அடித்தா நம்ம ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போனோன்னு. அப்போது வெரோனிகா சொல்கிறா, இல்லை எப்படி இருந்தாலும் பிரின்ஸிபல் ஆஃபீஸில் எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, நாங்கள் போய் தான் ஆகணும்னு. வெரோனிகா எதர்கிட்ட சொல்கிறா, நீ மட்டும் பிரெயின் வாஷ் பண்ணி இல்லாமல் நார்மலாக இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போம், உடனே நீ பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ரொம்பவே ஒரு கூலான கேரக்டராக இருப்பான்னு எனக்கு டெஃபினட்டாக தெரியும். இதை கேட்க போதெல்லாம் எதர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. வெரோனிகா வந்து அவளோட பேக்கில் இருக்க அந்த மியூசிக் பாக்ஸ் எடுத்து எதர்கிட்ட கொடுக்குறா. வெரோனிகா சொல்கிறான், நானாக இருக்கும் போதே உனக்கு இந்த மியூசிக் பாக்ஸை கிஃப்டாக கொடுக்கணும்னு. எதர் அந்த மியூசிக் பாக்ஸை வாங்கிட்டா, அவளுக்கு தெரியும் இந்த ஸ்கூலில் வந்து மியூசிக்கு பெர்மிஷன் இல்லைன்னு, ஆனாலும் அவள் அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணுறா. மியூசிக் சத்தத்தை கேட்டவுடனே எதருக்கு செமையாக தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன தான் இங்கே நடக்குதுன்னு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க போதே தான் நம்மளுக்கு தெரியுது. அதாவது மியூசிக்கை கேட்டவுடனே எதர் வந்து நார்மலாக மாறிட்டா, இதனால தான் இந்த ஸ்கூலில் வந்து மியூசிக்கை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. எதர் வெரோனிகா கிட்ட கேட்குறா, நீ யார், நான் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எதனால் என்னோட ட்ரெஸ்ஸு முடியெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு. அப்போ வெரோனிகா சொல்கிறா, இப்போ எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீ கேளுன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் வெரோனிகா வந்து பிரின்ஸிபாலோட ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ பிரின்ஸிபால் கேட்குறா, சொன்ன டைமோட நீ ஏன் இங்கே லேட்டாக வந்திருக்கேன்னு. அதுக்கு வெரோனிகா சொல்கிறா, ஏன் என்னோட பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஆசைப்படுறீங்களான்னு. அப்போ பிரின்ஸிபால் வந்து வெரோனிகாவோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓ, உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு பிரெயின் வாஷ் பண்ணவொன்னே எதுவுமே ஞாபகம் இருக்காது, நீ ஒரு நல்ல பொண்ணாக இருப்பேன்னு அவளை இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ பூம், ஸ்கூல் ஃபுல்லாக மியூசிக் சத்தம் கேட்டுட்ருக்கு. பிரின்ஸிபல் ஆஃபீஸில் வந்து ஒரு மைக் இருக்குது, அந்த ஸ்பீக்கரோட ரிசீவர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ வெரோனிகாவோட பிளான் என்னென்னா, பிரின்ஸிபாலை நம்ம ஆஃபீஸை விட்டு கூட்டிகிட்டு வந்தோடனே எதர் அவள் கையில் இருக்க மியூசிக் பாக்ஸ் எடுத்து அந்த மைக்கில் வச்சா ஸ்கூல் ஃபுல்லாக ஒரே நேரத்தில் எல்லா இடத்தையும் பாட்டு கேட்கணும். இது மூலிமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ பாட்டு கேட்டு நார்மலான நிலைமைக்கு மாறிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஸ்கூல்லேருந்து வெளியில் ஓடி வராங்க. ப்ளே க்ரௌண்டில் வெரோனிகா நிற்கிறா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவளை சுற்றி நின்று ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களோட நினைவு திரும்பினதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங் தான் சொன்னோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்பவே ஆசமாக இருந்துச்சு, அதாவது டார்க்கான வைபும் கிடச்சிச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெரோனிகா கேரக்டரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோட பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன்.